சரி, அடுத்து ஃபோர்த் செம் கேட்டிங்களா? எஸ் சார். ஆ சரி, அடுத்தது ஃபோர்த் செம். இது என்ன பவரில் இருக்கிறதுனால நமக்கு என்னடா அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு நமக்கு தோணும். என்ன என்ன பண்ணணும் ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நான் சொல்கிறது புரியும், ஏன்னா இது வந்து ரெகுலர் கிளாஸ் கிடையாது. சரியா? ரைட். இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். எனக்கு கொஷனை மட்டும் அப்படியே கொஞ்சம் படிங்க முடிஞ்சால், நான் சொல்ல நான் எழுதிட்டு அப்படியே போட்டுட்ருவேன். சரியா? அப்படியே கொஸ்டினை படிங்க பார்ப்போம். ஓகே, 2 க்யூப் ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதானா? ஆ, அவ்வளோதான். ஸோ இதை வந்து சிம்பிள் பண்ணால், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க, அதானே? சி, ஃபஸ்ட்டு திங் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சம் இப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே, ஐயோ என்னடா அது, இதெல்லாம் எப்போ சால்வ் பண்ணி முடிக்கிறதுன்னு சில பேருக்கு தோணும். சரி, ஆனால் ஆன்சர் சாய்ஸை பாருங்கள், எல்லாமே எனக்கு என்னவா இருக்குது? ஆன்சர் சாய்ஸு நம்பராக தானே இருக்கு? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள், ஆன்சர் சாய்ஸ் எல்லாமே என்னவா இருக்கு? நம்பராக தானே இருக்கு? அங்கே ஏதாவது இடத்துல வேரியபிள் வருதா? வரல. எந்த இடத்துல வேரியபிள் வரல? அப்போனா நல்லா புரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். இந்த நம்பரை சால்வ் பண்ணுங்கள். 2 க்யூப்னா என்னப்பா வரும்? 8 ஸ்கொயர் என்னப்பா வரும்? 64. நல்லா புரிஞ்சுங்க, 64 கூட இது எல்லாத்தையும், இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது, அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணா வரப்போறது ஃபைனல் ஆன்சர், கரெக்டா? எஸ் சார். சரி, இங்க முக்கியமான விஷயம், எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல இருக்கா? எஸ் சார், எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்போ என்னதான் இருந்தாலும் சரி, ஒன்னு ஒன்றுத்துக்கும் நான் வந்து வேல்யூ கொடுக்கறதா இருந்தா கூட சரி, என்ன வேணா இருக்கட்டும், சரியா? இது எல்லாத்தையுமே நீங்க கேன்சல் பண்ணா எனக்கு ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. அந்த நம்பரு இங்க ஆப்ஷனை பாருங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? 64 66 68 70 65. ஆ சரி, ஓகே. இப்போ இதுக்கு இந்த இடத்துல, இந்த இந்த இடத்துல எனக்கு என்னென்ன நம்பர் வந்தா வரக்கூடிய ஆன்சர் வரலாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் 64, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு 64 இருக்குப்பா. அப்போ இந்த இடத்துல எனக்கு வர வேண்டிய ஆன்சர் 0 வரணும், கரெக்டா? அப்போ 0 வந்ததுனால தான் எனக்கு ஆன்சர் வரும். சரி, நீங்க யோசிச்சு பாருங்க, 0 வரணும்னா இங்க இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆனா கூட 1 தானே வர முடியும், எப்படி 0 வர முடியும்? அதாவது நான் இப்படி சொல்றேன், எம் பை எம்னு கேன்சல் ஆனா இது என்ன வரும்? 1 தான் வரும். எம் பை எம் என்னைக்காவது 0 வருமா? வராது. அப்ப நீங்க இருக்கிறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா மினிமம், அதாவது எனக்கு என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா என்னதான் வர முடியும்? 1. அப்ப இது வர முடியாது. அப்போ நான் டைரக்டாவே ஆன்சரை என்னன்னு போட்டுடலாம், என்ன போடலாம்? கண்டிப்பா எனக்கு 0, எங்கேயுமே இதை கேன்சல் பண்ணா 0 வராதுப்பா, சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு ஆர்டரை பாருங்களேன், இங்க MAMB, அப்புறம் MC, திருப்பி MA, திருப்பி MBMC, எல்லாமே ஒரு சைக்ளிக் ஆர்டர்ல இருக்கா? எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கா? அப்போ என்னதான் எல்லாமே கேன்சல் ஆன பிறகு கூட பாத்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகுற மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க, சரியா? அப்ப நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அப்புறமா ஆன்சர் சொல்றதுக்கு பதிலா ஸ்டார்டிங்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா 1 தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆன்சரை 65 டைரக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா? சொல்றது புரியுதா புரியலையா? இங்க பாருங்க, பவர் கூட இங்க கூட பாருங்க, இங்க ஏபி இருக்கு, அப்புறம் இங்க பிசி இருக்கு, இங்க என்ன இருக்கு? சிஏ இருக்கு. அதே மாதிரி பாருங்க, அந்த ஏபி அதாவது எம் பவர் ஏ எம் பவர் பி, அது எத்தனை வாட்டி இருக்கு மொத்தமா? 2 டைம்ஸ்ல இருக்கு. அப்புறம் அதே மாதிரி எம் பவர் பி எத்தனை டைம்ஸ்ல இருக்கு? 2 டைம்ஸ். எம் பவர் சி எத்தனை டைம்ஸ் இருக்கு? அதே மாதிரி பாருங்க, எம் பவர் ஏ இங்க மேல இருக்கு, இந்த இடத்துல எங்க இருக்கு? இதே மாதிரி எம் பவர் இங்க இருக்கு, எம் பவர் பி மேல இருக்கு, இதா இல்லையா? மேல கீழே, மேல கீழே இருக்கா இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இது மேல எம் பவர் சி, மேல எம் பவர் சி கீழே இருக்கா இல்லையா? அப்ப எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி வந்ததுன்னா அப்ப ஆன்சர் என்னப்பா வரும்? 1 1 1, அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணுமே இல்ல. புரியுதா? இவ்வளவுதான் லாஜிக், வேற ஒண்ணுமே இல்ல. அப்பனா இது எல்லாமே 1 தான் வரப்போகுது, அதை ஏன் சம் எல்லாத்தையும் 1 பை 1 சால்வ் பண்ணி போடணும்? அப்ப ஆன்சர் என்ன வருது? சாய்ஸ்
அப்ப ஆன்சர் சாய்ஸ் என்ன வரும் 65 அவ்வளவுதான் இப்ப சொல்லுங்க இந்த சம் ரொம்ப கஷ்டமான சம்மா ஈஸியான சம்மா இந்த சம் ரொம்ப கஷ்டமான சம்மா ஈஸியான சம்மா சொல்லுங்க இந்த சம் பாருங்க எத்தனை பேர் போட்டிருக்காங்க பாருங்களா எத்தனை பேர் இந்த சம் போட்டிருக்காங்க பாருங்க மொத்தமா 100 பேர் அட்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுல வெறும் 16 பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க இப்ப சொல்லுங்க இந்த சம்முக்கு ஒர்த் இருக்கா ஃபர்ஸ்ட் இந்த சம்முக்கு ஒர்த் இருக்கா இல்லையா இல்ல இந்த சம் வந்து மத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கானா உங்களுக்கு எப்படி இருக்கணும் இந்த சம் ஈஸியா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும் புரியுதா ஓகே சார் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும் அவ்வளவுதான் சோ இதுதான் எக்ஸாம் இத வந்து எல்லாரத்தையும் உட்காந்து நம்ம போட்டுட்டு இருந்தா எப்பப்பா போட்டு முடிக்கிறது யோசிச்சு பாருங்க சோ இப்ப சொல்லுங்க 2 கியூப் அப்படின்றது 8 அத வந்து நம்ம ஸ்கொயர் எடுத்தா 64 இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் அப்ப இந்த சம் எத்தனை செகண்ட்ஸ்ல போடலாம் சொல்லுங்க 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு அந்த லாஜிக் மட்டும் தெரியணும் அவ்வளவுதான் ஸோ பாருங்க அப்பனா இத்தனை பேருக்கு அதாவது 100 பேர் எக்ஸாம் எழுதுனா அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 84 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன தெரியல இந்த லாஜிக் தெரியல அப்போ ஜெயிப்பவங்க ஜெயிக்க போகிறான் தெரியாதவன் தோற்று போக போகிறான் எவ்வளோ தானே சரி புரிஞ்சுது எல்லாருக்கும் இருக்கா ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இது எப்போவுமே வந்து ஏ பை பி அப்புறம் பி பை சி அப்புறம் திருப்பி சி பை ஏ இந்த ஃபார்மெட் இந்த ரொட்டேட்டிங் ஃபார்மெட்டில் இருந்ததுனாலுமே நீங்கள் செம்ம சால்வ் பண்ணாதீங்க 1 by 1 வந்துடும் ஞாபகம் வச்சுங்க ஏபி பிசி சிஏ இந்த ரொட்டேட்டிங் ஃபார்மெட்டில் கொடுக்குறான்னா அது செம்ம கண்டிப்பாக வந்து 1 வந்துடும் ஞாபகம் வச்சுங்க போட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் சரியா சரி ஓகே இப்போ நம்ம அந்த அடுத்த செம் வருவோம் அடுத்து என்ன டவுட்டு